வெல்கம் டு மாஸ்டர் வாய்ஸ். நேற்று ஏ.ஆர. ரஹ்மானோ அவருடைய மகன் ஏ.ஆர். அமீனோ காட் வேக்சினேட்டட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கோவிட்காக வேண்டி தடுப்பூசி போட்டுக்கொண்டதா ரெண்டு பேரும் புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் ரெண்டு விஷயம் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ஒன்று, ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய லொக்கேஷனை தமிழ்நாடு அப்படின்னு டேக் பண்ணியிருந்தார். வழக்கமாக எப்போதும் சென்னை அப்படின்னு தான் டேக் பண்ணுவார், ஆனால் இந்த தடவை தமிழ்நாடு அப்படின்னு டேக் பண்ணியிருந்தார். திமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு மாநில சுயாட்சி பற்றி எல்லா பக்கமும் பேசப்படுது. இந்த நேரத்தில் தமிழகம் என்றுதான் பயன்படுத்தணும், தமிழ்நாடு என்று பயன்படுத்தக்கூடாது. காரணம், தமிழ்நாடு என்பது ஒரு நாடல்ல, அது ஒரு மாநிலம்தான் அப்படின்னு வலதுசாரிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடியவர்களும் தமிழ் மீது பற்றுடையவர்களும் நாங்கள் தமிழ்நாடு என்று தான் அழைப்போம் என்று வாதிடுறாங்க. இந்த நேரத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் தமிழ்நாடு என்று டேக் பண்ணி அவருடைய போஸ்ட் போட்டிருக்கிறது மிக பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் மிக பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அது என்னென்னா, ஏ.ஆர். ரஹ்மானும் அவருடைய மகன் ஏ.ஆர். அமீனும் ரெண்டு பேரும் அணிந்திருந்த மாஸ்க். அந்த மாஸ்க் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. உடனே இணையவாசிகள் அனைவரும் அந்த மாஸ்க் என்ன மாஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானும் அவருடைய மகனும் போட்டிருந்த மாஸ்க் பற்றி எல்லோரும் பிரபலமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த மாஸ்க் என்ன மாஸ்க் அப்படின்றதா நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அணிந்திருந்த மாஸ்க் ஒரு ஸ்பெஷல் மாஸ்க் தான். எல்ஜி நிறுவனம் உருவாக்கிய புயூர்கேர் வியரபிள் ஏர் பியூரிஃபையர் அப்படின்ற ப்ராடக்ட் தான் ஏ.ஆர். ரஹ்மான் அணிந்திருந்த மாஸ்க். கிட்டத்தட்ட ஒரு ஏர் பியூரிஃபையர் தான் அது. சுவாசிக்கக்கூடிய காற்று மாசோடு இருக்கிற பெருநகரங்களில் இது போன்ற ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தினா மாசடைந்த காற்று சுத்தம் செய்யப்பட்டு அந்த காற்றை நம்ம சுவாசிப்போம். அப்படி தான் எல்ஜி நிறுவனம் இந்த ப்ராடக்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாசடைந்த காற்றை சுத்தப்படுத்துவதற்காக H13 HEPA அப்படின்ற ரெண்டு ஃபில்டரை அந்த மாஸ்கில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெண்டு ஃபில்டரும் எப்போ வேணாலும் நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் சுலபமாக சுவாசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குட்டி ஃபேனும் அதில் ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு ரெஸ்பிரேட்டரி சென்சார் ஒன்று அதில் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சென்சார் மூலம் நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், அதில் என்ன அளவு இருக்குது என்பதை நம்மளால் கணக்கிட்டு பார்க்க முடியும். அந்த சென்சாரில் வர அளவை வச்சு தான் அந்த ஃபேனும் இயங்கும். அதற்கேற்ற மாதிரி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அந்த ஃபேன் இயங்கும். நம்ம முகத்தில் அந்த மாஸ்க்கை அணியும் போது நம்ம முகத்தில் எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மாஸ்குடைய உள்புறத்தில் ரப்பர் மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ரப்பரை நம்ம கழட்டி மறுபடியும் மாற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மாஸ்க்கை அணியும் போது நமக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. இந்த மாஸ்கில் 820 mAh பேட்டரியை செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இது வேலை செய்யும். 2 மணி நேரம் சார்ஜ் செஞ்சால் போதும், 8 மணி நேரம் இது வேலை செய்யும். இதனுடைய விலை கிட்டத்தட்ட $250. நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்புக்கு ஒரு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரையும் வருகிறது. எல்ஜி நிறுவனம் இந்த ப்ராடக்டை சென்ற வருடமே உருவாக்கிட்டாங்க. வெளிநாடுகளில் இது ரொம்ப சுலபமாக வாங்க முடியுது, ஆனால் இந்தியாவில் அவ்வளோ சுலபமாக இது கிடைக்கிறதில்ல. ஆன்லைன்லேயும் இதை நம்மளால் ஆர்டர் பண்ண முடியறதில்ல. எல்ஜி ஷோரூமில் போய் நம்ம ஆர்டர் பண்ணால் தான் இந்த ப்ராடக்டை நம்மளால் வாங்க முடியும். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த மாஸ்கை தான் ஏ.ஆர். ரஹ்மானும் அவருடைய மகன் ஏ.ஆர். அமீனும் பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.